என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் மருத்துவம் வந்து இலவசமாக இருக்குது அப்படின்னா எதுக்காக மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் கல்வி இலவசமாக இருக்குதுன்னா ஏன் மாணவர்கள் கல்வி கடன் பெறாங்க? கணவர் ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறார், 400 குடிச்சிடறாரு, 100 வீட்டு கொண்டு வரா. இப்ப நான் என்ன கேக்குறேன், அரசாங்கத்து கிட்ட தயவு செய்து மதுக்கடையை மூடுங்க, அது மூலமாக 400 வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. பேசலாம், பேசலாம். அது மூலமா வரக்கூடிய வருவாயை வச்சு 2-3 மாதங்கள்ல இந்த தொலைக்காட்சியினால வாங்க முடியும் பேசுறாங்க. இத்தனை ஆண்டுகள், 70 கடந்த பிறகும் மக்கள் வந்து கை நீட்டி இந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க. நான் எல்லாருக்கும் நேரம் கொடுக்கிறேன், எல்லாருக்கும் நேரம் கொடுக்கப்படுகிறது. நான் தமிழர் செய்து திமுக செய்து, நான் தமிழர் செய்து திமுக செய்து, நாம் தமிழர் கட்சியினுடைய அபுபக்கர் சித்தீர், உங்களுடைய முதற்கட்ட பார்வை பதிவு. முதல்ல இலவசம் மக்கள் நலன் இதை ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் வரல, என்ன காரணம் பார்த்தா உணவு ஒரு தடையாக இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் நீங்கள் உணவு போடுவீங்களான்னு காமராஜர்கிட்ட ஒரு சின்ன பையன் கேட்குறான். அங்கே உதித்தது மதிய உணவு திட்டம்ன்ற ஒரு உணவு திட்டம், அதை வந்து மக்கள் நலன் நம்ம பார்க்கலாம். காமராஜர் காசு வாங்கி நீதி கட்சிக்கும் இல்லை, அது போடலாம், நீதி கட்சியிலிருந்து நம்ம வரலாம், வரலாம் வரலாம். இதை வெகு மக்கள் கொண்டு போனது காமராஜர் எம்ஜிஆருக்கு பங்கு, கருணாநிதி பங்கு, எல்லாமே இருக்குது. அப்போ இதை வந்து மக்கள் நலனாக பார்க்கலாம். இதல்லாது தேர்தல் சமயத்தில் வெற்றியை அடிப்படையாக வைத்து, தேர்தல் வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடிய காரணியாக சாதி இருக்குது, மதம் இருக்குது, இது போக அரசியல் கட்சியினுடைய சின்னங்கள் இருக்குது, இப்படி எண்ணற்ற விடயங்களை சொல்லலாம். பணம் ஒரு பிரதான காரணியாக இருக்குது. அதே போல் இந்த வெற்று அறிவிப்புகளையும் ஒரு காரணியாக நாங்கள் வந்து பார்க்குறோம். ஏன்னா இந்த அறிவிப்புகள் நான் வந்து மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், மின்விசிறி தாரேன், இப்படி எந்த தொலைக்காட்சி இது வெற்ற அறிவிப்புகள்னு நம்மளால் எப்படி நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்பாக ஒரு 2 மாதத்திற்குள்ளாகத்தான் இந்த அறிவிப்பு வரதை நீங்கள் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி, இதுவரை நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இது மூலியமாக மக்கள் இந்த நலத்திற்கு வந்திருக்கிறாங்க, இதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மிக்சி தாரோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தொலைக்காட்சி தாரோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கைபேசி தாரோம். இதெல்லாமே உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாமே தனி மனிதர்களுடைய உழைப்பால் வாங்கக்கூடியது. இப்போ இந்த அலைபேசி நான் வச்சிருக்கிறேன், இந்த அலைபேசியினுடைய விலை 13,000 ரூபா. இந்த 13,000 ரூபாயை அரசாங்கம் கொடுத்து நான் வாங்கலை, என்னுடைய உழைப்பின் மூலியமாக, தனிநபர்களுடைய வருவாயின் மூலியமாக நான் வந்து இந்த அலைபேசி வாங்க முடிந்தது. ஆனால் நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம்னா, இப்போ சகோதரர் பேசும்போது சொன்னீங்க, நீங்கள் சரியாக சொல்கிறீங்க, இந்த அலைபேசி நீங்கள் இன்னைக்கு வாங்கிட்டீங்க, ஒரு குறிப்பிட்டவங்களுடைய வீட்டில் மட்டுமே அலைபேசி இருந்த காலங்கள் இருக்குது, ஒரு குறிப்பிட்டவங்க வீட்டில் மட்டுமே தொலைக்காட்சி பெட்டிகள் இருந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லாருக்கும் அதை தரோம்னு சொல்றது வந்து நியாயமான சமூக நீதியான ஒரு விஷயத்தை வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ அதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும்னாலே நம்ம அதை அடிப்படையாக எடுத்துக்கிறோமே. முதல்ல இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி இலவசமாக கிடைச்சிருக்குதா? இங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தமிழ்நாட்டில் கல்வி இலவசம் இருங்க 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 கல்வி கல்வியோ மருத்துவமோ குடிநீரோ இது மூலமா இங்க வந்து இலவசமாக இல்ல. கல்விக்கு கடன் கொடுத்தேன், 1,000 ரூபாய் சுகாதார கட்டமைப்பு ஆரம்ப சுகாதாரத்தினுடைய வலு பத்தி நமக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்துல பிணங்கள் கங்கையில மிதக்கிறப்போ கொரோனாவால் தமிழ்நாடு பாதிக்கப்படாம இருக்கு. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் மருத்துவம் வந்து இலவசமாக இருக்குது அப்படின்னா எதுக்காக மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் கல்வி இலவசமாக இருக்குதுன்னா ஏன் மாணவர்கள் கல்வி கடன் பெறுறாங்க? இதுவே தெளிவாக காமிக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த அலைபேசி ஒருத்தர் வந்து 13,000 ரூபாய்க்கு விற்கிறாரு, இன்னொருத்தர் இதே அலைபேசியை சே மோட்டரோலா அலைபேசியை இலவசமாக கொடுக்குறாரு. காசு கொடுத்து யாராச்சும் இந்த அலைபேசி வாங்குவாங்களா? இலவசமாக வாங்குவாங்களா? இலவசமாக தான் வாங்குவாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகள்ல இலவசமாக கல்வி கொடுக்கப்படுது, ஏன் தனியார் பள்ளிகளுக்கு மாணவர்கள் போறாங்க? நீங்க தமிழ்நாடு தொலைக்காட்சி பெட்டியையோ அல்லது டிவியையோ உங்களுக்கு இலவசமாக பிரச்சனை உங்களுக்கு, ஆனால் கல்வியும் சுகாதாரமும் இலவசமாக இருக்கிறப்போ
மக்களினுடைய அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க கொடுக்கிறது. அதுல எங்க நம்மளால கேள்வி சொன்னீங்க, கல்வியும் மருத்துவமும் இலவசமா இருக்குது அப்படின்னா அது ஒப்புக்குதான் இருக்குதே ஒழிய அது வந்து தரமாக இல்ல. ராஜீவ்காந்தி முழுக்க முழுக்க இது அபூபக்கருக்கான நேரம், என்னுடைய பேசுவிடுங்க. ஒரு வார்த்தை கூட குறிக்கிடல நீங்க என்ன அபூபக்கர் சித்தி பேசுறீங்க, அதான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து அரசு கல்லூரிகள் இருக்குதா, பள்ளிக்கூடங்கள் இருக்குதான இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குதான இருக்குது, ஆனா எந்த குறைந்தபட்ச ஒரு தரம் கூட அங்க இல்ல. இங்க ஒப்பீடு உத்தரப்பிரதேசம் சொல்லலாம், பீகார சொல்லலாம், குஜராத் சொல்லலாம், இது ஒப்பீடு ஆகாது. இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் எப்படி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் எப்படி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் எப்படி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, இதுதான் ஒப்பீடா இருக்கு, இதுதான் முற்போக்கான ஒப்பீடு. நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நிதி ஒதுக்குறாங்கல்ல, கல்விக்குன்னு உள்ள ஒதுக்குறாங்க, மருத்துவத்துக்கு உள்ள ஒதுக்குறாங்க, அது முறையாக செலவிடப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. இப்ப இப்ப என்ன கேட்கிறேன், 2 மாதத்துக்கு முன்பாக மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களுடைய தாயார் உடல்நலம் இல்லாம போறாங்க, அரசு மருத்துவமனையா நீங்க வைத்து பாக்கல, நடத்தக்கூடியவர்கள் இது வரைக்கும் நீங்க பாருங்க கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவர்களா இருக்கட்டும் இன்க்ளூடிங் ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க அமெரிக்காக்கு பறந்து போவாங்க, ஜெர்மனிக்கு போவாங்க, அவருக்கான நேரம் தனிநபருடைய சில கண்ணியங்கள் இருக்குது, முரசரங்கம் சில குவாலிட்டியோட நம்ம டிபேட் நடத்திட்டு இருக்கோம், தனி மனித தாக்குதல் நாம அவாய்ட் பண்றோம். ஆனால் நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை, மிக நியாயமான கேள்வியை, நீங்க அரசாங்கத்தின் மீதும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மேல வைக்கணும்ன்றத முரசரங்கம் மிக கண்ணியத்தோடு நாங்க இந்த மன்றத்தில் பதிவு பண்றோம். நிதி ஆதாரங்கள் விஷயங்கள்ல இலவச திட்டங்களால் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, மக்கள் ஏமாத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். என்னன்னா, இந்த இலவசத்தினால இப்ப சொல்றாங்க, இலவச மிக்சி, இலவச கிரைண்டரு, இலவச பொருட்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது இலவசம்னு கொச்சைப்படுத்துறாங்க. யார் படுத்துறது அப்படின்னு அவங்க எங்களை நோக்கி குற்றச்சல் வைக்கிறாங்க, இலவசம் சொல்லிட்டு மக்கள் நலத்திட்டத்தை கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னு. ஆனா இவங்க தான் தொலைக்காட்சி கொடுக்குவதா இருக்கட்டும், இல்ல மத்த இந்த பொருட்களை கொடுக்கறதா இருக்கட்டும், இலவசம் இலவசம்னு போட்டது இவங்க தான். அதை நாங்கள் விமர்சனம் செய்த பிறகாக விலையில்லா மிக்சி, விலையில்லா தொலைக்காட்சி இப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம என்ன கேட்குறோம், மக்களுக்கு நீங்க வந்து விலை இல்லாமல் கொடுக்குறீங்க, மக்கள்கிட்ட காசு வாங்கி கொடுக்குறீங்கன்னு நாங்கள் சொல்லல, ஆனா உங்களுக்கு இது விலை இல்லாமல் கொடுத்தாங்களா? இல்ல, அந்த பணத்தை எங்க தர்றீங்க? இல்ல, அது என்ன விஷயம்ல, அதை நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யலாம்னு நம்ம கேட்கலாம். அதுக்கான விஷயம் ஒரு அரசாங்கம் நிர்வகிக்கிறது, ஒரு அரசாங்கம் எப்படி ரன் பண்றதுன்றத கேட்கறதுக்கான ஃபார்மேட் வேற இருக்குது. திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கான இலவச பேருந்துன்னு சொல்றாங்க, இது எந்த வகையில பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம்? இதனால் பயனடைந்த பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இலவச ஸ்கூட்டியை கொடுக்கறாங்க அதிமுக, அதனால் எத்தனை பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து டிராவல் பண்றாங்க? தெருக்கல்ல ஒரு ஆண் பின்னாடி ஒரு பெண் போகக்கூடிய ஒரு காலம் மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் ஸ்கூட்டியில போகக்கூடிய காலத்தை ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்கோம். என்ன கேக்குறேன், அரசாங்கத்திற்கு கடன் இல்ல, அரசாங்கம் வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் கட்டமைப்புகள் இதெல்லாம் செய்த பிறகாக அரசாங்கத்திற்கு மேன்மிச்சமாக வருவாய் இருக்குது, இதை மக்களுக்கு நான் பயனளிக்க விரும்புறேன் அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்க இந்த விஷயத்தை கொடுக்கலாம். மக்கள் இதை கேட்டாங்களா, உங்க தொலைக்காட்சி கொடுங்க, ஏதாவது கேட்டாங்களா? மக்கள் அடிப்படையாக கேட்கறது ஏக்கம் இருக்காது, மக்கள் அடிப்படையாக கேட்கறது. நான் தான் சொல்றேன், நான் என்ன கேட்கிறேன், நீங்க நீங்க எல்லா மக்களுக்குமான தரமான இலவச கல்வியை கொடுங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களே பாப்பாங்க, இன்னைக்கு இண்டிவிஜுவலா எல்லாரும் வீட்லயும் பொது டிவின்றது மாதிரி தனிப்பட்ட ரீதியில டிவி வந்துருச்சுன்றது, இது வளர்ச்சியா பின்னடைவா? இது மக்களை ஏமாற்று. அந்த டிவி அப்படின்றது ஒரு தனிநபருடைய உழைப்பினால பெறக்கூடியது, வாங்கக்கூடியது. ஏன் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது? இதே போல ஒரு அரசாங்கம் தொலைக்காட்சி வாதத்துல கட்சி சார்ந்தவங்க இல்ல, பொதுவான ஒரு அம்மா பேசுறாங்க,
என் கணவர் ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறாரு, 400 குடிச்சிடறாரு, 100 வீட்டு கொண்டு வராரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அரசாங்கத்துக்கிட்ட தயவு செய்து மதுக்கடையை மூடுங்க, அது மூலியமாக 400 எங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. பேசலாம், பேசலாம். அது மூலியமா வரக்கூடிய வருவாயை வச்சு ரெண்டு மூணு மாதங்கள்ல இந்த தொலைக்காட்சி என்னால வாங்க முடியும் பேசுறாங்க. இது அரசாங்க கவனத்தில் எடுக்க முடியாது. வீட்டுக்கு வீடு எல்லா வங்கி கணக்கிலும் பணம் சொல்றாரு. திமுக வென்று வந்தால் ஒரு சில நிலம் கொடுப்பீங்களா? 2026 பேசுறாரு. இதுக்கான நிதி ஆதாரங்களை நீங்க டாஸ்மார்க் உள்ள வைக்கிறீங்க, மக்களை சுரண்டிட்டு மக்களை வந்து மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. பேருந்த குடுத்துட்டு சுத்தமா ஒழிச்சிட்டா எந்த நாடுமெல்லாம் இல்ல உலகத்துல. மது விற்பனை தனியார் கிட்ட இருக்கணும் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அதுல அரசு இருக்கிறதுங்கிறது ஒரு அரண் இலவசம் நம்ம வகைப்படுத்தும் போது இதுல அந்த பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக எந்த கட்சியும் பிரிச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த வழக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் போட்டது பாஜக தான். ஆனா இதே பாஜக பீகாரினுடைய தேர்தலப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னால் கொரோனா தடுப்பூசியை வந்து இலவசமாக கொடுப்போம்னு வந்து சொன்ன இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். கோவாவில் கேஸ் சிலிண்டர் 3 சிலிண்டர் இலவசமாக கொடுப்போம்னு சொன்னதெல்லாம் வந்து பார்த்தோம். இப்படி இந்த இலவசம்னு பேசும்போது இந்த எந்த கட்சிகளையுமே நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இந்த அத்தனை கட்சிகளுமே தேர்தலுக்காக அவங்க வந்து அடிச்சு விடுறதா நம்ம வந்து பார்க்குறோம். அதில் அந்த 15 லட்சம் விஷயத்துலேருந்து அமித்ஷாட்ட கேட்கும்போது அது எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் ஜூம்லான்னு அதை சொன்னதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மக்கள் இதை வந்து உணர்ந்துக்கணும். இது வரைக்கும் இந்த இலவசம் கொடுத்ததுனால என்ன மேம்பாடும் நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க. அண்ணா காலத்துலேருந்து சொல்கிறாங்க 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்போ இருந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து தொடர்ச்சியாக இலவசங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகள், 70 ஆண்டுகள் கடந்த பிறகும் மக்கள் வந்து கை நீட்டி இந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் தங்களுடைய வருவாய் பெருக்கத்தின் மூலியமாக இந்த பொருட்களை அவர்கள் சுயமாக வாங்கக்கூடிய அந்த பொருளாதார மேம்பாடை அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்கான கல்வியிலிருந்து, வேலைவாய்ப்பிலிருந்து, அதற்கான சம்பளத்திலிருந்து எல்லாவற்றையும் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் நாம் தொடர்ச்சி நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை.